ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஃபார் த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சைன் எக்ஸோட ரேஞ்ச் வந்து மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும், அதாவது எப்போவுமே மைனஸ் ஒன்னை விட பெருசாகவும் ப்ளஸ் ஒன்னை விட சின்னதாக இருக்கும் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் காஸ் ஃபங்க்ஷனும் மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் வரைக்கும் தான் இப்படி மேலே ஏறி இறங்கும். ஸோ இதுதான் அவங்களோட ரேஞ்ச். இப்போ நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின் எப்போவுமே சைன் அண்ட் காஸில் கேட்காம அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் என்ற பேட்டர்னில் கொஸ்டின் இருக்கு, இவங்களோட மினிமம் வேல்யூவையோ இல்லை மேக்ஸிமம் வேல்யூவையோ கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம எடுக்க வேண்டியது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டும் அதே மாதிரி மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுக்கும் நடுவில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து அக்கர் ஆகும். இது ஏன் இந்த ஃபார்முலா எடுக்குதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். முதல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்புறம் எப்படி இந்த ஃபார்முலா வந்ததுன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டாலோ இல்லை ஃபைண்ட் த மினிமம் வேல்யூன்னு கேட்டாலோ இந்த க்வெஸ்டனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போறீங்க. ஸோ முதல்ல இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் சைன் காஸ் ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒரே ஆங்கிளில் இருக்கான்னு பாருங்க. ஓகே, சைன் டூ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து உங்களோட ஏ சைன் எக்ஸ் ஃபார்மேட், இது வந்து பி காஸ் எக்ஸ் மாதிரி இருக்கு க்வெஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ப்ளஸ் த்ரீயை ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்படி எழுதிக்கோங்க, 3 டைம்ஸ் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டைம் காஸ் டூ எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த பேட்டர்னில் இருக்குது. இது எப்போவுமே எந்த ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா, ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 3 இருக்குது, பிக்கு பதிலாக கொஸ்டினில் 4 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர்ன்றது 9, 4 ஸ்கொயர்ன்றது 16. ஸோ 9 ப்ளஸ் 16 நம்ம ஆட் பண்ணோம்னா 25 கிடைக்கும். ஸோ மைனஸ் 25 ரூட்ல இருந்து வெளில எடுத்தா 5 கிடைக்கும். அதே மாதிரி இது ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கட்டும், 4 காஸ் 2x. அதே மாதிரி இங்கேயும் 9 பிளஸ் 16 25, 25 வெளியில் எடுத்தால் 5 தான். ஸோ கொஸ்டின் இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ 5 மினிமம் வேல்யூ மைனஸ் 5 எழுதிருக்கலாம். இங்கே கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஆட் ஆயிருக்கு பாருங்க, அதனால இதோட ஒரு 3 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் 5 பிளஸ் 3 லெஸ் தென் 3. ஸோ எல்லாருக்கூடையும் ஒரு ப்ளஸ் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நம்மளோட க்வெஸ்டின் கிடச்சிச்சு. இந்த பக்கம் மைனஸ் 5 ப்ளஸ் 3 மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது நம்மளோட க்வெஸ்டின், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 8 தான், மினிமம் வேல்யூ வந்து மைனஸ் 2 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்டின் பாருங்களேன், இது எல்லாமே உங்களோட ஜே எக்ஸாம்ஸில் கேட்ட க்வெஸ்டின்ஸ் தான். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபார்முலா வந்து ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ். ஸோ ஒரு சைன் ஃபங்க்ஷனும் காஸ் ஃபங்க்ஷனும் அடிஷனில் வரும்போது நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தா இங்கே ரெண்டுமே காஸில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இது பார்க்க காஸ் தீட்டா ப்ளஸ் 5/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளோட ஸ்மால் அந்த சின்ன கிளாஸ் ஃபார்முலா, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்றது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு எழுதுவோம்ல, அந்த பேட்டர்னே உங்களை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 5 காஸ் தீட்டா அப்படியே தான் இருக்குது, ப்ளஸ் 3 டைம்ஸ் இது காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஏ ப்ளஸ் பியோட ஜென்ரல் ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்றது தான். ஸோ இதை அப்ளை பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ காஸ், இது வந்து ஏ வேல்யூ, இது வந்து பி வேல்யூ. ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இப்படி எழுதிக்கலாம். இதில் 5/3 அப்படின்றது உங்களோட 60 டிகிரி. 5/3ன்றது எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல்னா 60 டிகிரிக்கு ஈக்குவல், 180/3 வந்து 60 தான். ஸோ இந்த காஸ் 5/3 சைன் 5/3ன்ற இடத்துல டேபிள் வேல்யூவை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். ப்ளஸ் 3 டைம்ஸ் இந்த 3 உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 3 காஸ் தீட்டா மல்டிபிள் பை காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2 மைனஸ் இந்த 3 உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ 3 சைன் தீட்டா, இங்கே சைன் 60 டிகிரியோட வேல்யூ சைன் 60 ரூட் 3/2. ஸோ இங்கே ரூட் 3/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்கள், இது ரெண்டுமே காஸ் தீட்டா காஸ் தீட்டா, இது மட்டும் உங்களோட சைன் தீட்டாவில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காஸ் தீட்டாவையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் காஸ் தீட்டாவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் வந்து ஒரு 5 மட்டும் இருக்கும். இங்கே 3 இன்ட்டு ஒரு 1/2, அதாவது 3/2 பேலன்ஸ் இருக்கும். இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒரு 3 ரூட் 3/2 இன்ட்டு சைன் தீட்டான்னு இருக்குது டேர்ம்ஸ். இது நார்மல் அடிஷன் ஃப்ராக்ஷனில் இருக்குது. 5 2 10, 10 ப்ளஸ் 3 13/2. அப்போ 13/2 இன்ட்டு காஸ் தீட்டான்றது ஒரு டேர்ம் மைனஸ் 3 ரூட் 3/2 இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்றது ஒரு டேர்ம். இப்போ நம்மளோட நார்மல் ஃபார்மில் க்வெஸ்டின் கிடச்சிச்சு பாருங்கள். ஸோ ஏ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் பி இன்ட்டு சைன் தீட்டா மாதிரி இருக்குது க்வெஸ்டின் பார்க்கறதுக்கு. ஸோ எங்களோட ரேஞ்ச் வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த ரேஞ்சு தான், மைனஸ் ரூட் ஆஃப் இந்த கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் ஸ்கொயர், அதாவது
தேர்ட்டீன் பை டூ ஸ்கொயர்ட், அதாவது ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் இந்த பின்றது இந்த இடத்துல ப்ளஸ் தானே மேம் ஃபார்முலா, ப்ளஸ் தான் ஃபார்முலா. ப்ளஸ் இப்படி எடுத்துட்டு மைனஸை இப்படி ப்ராக்கெட்ல எடுத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ பை டூ த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதை விட லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நம்மளோட க்வெஸ்டன் தேர்ட்டீன் பை டூ காஸ் தீட்டா மைனஸ் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ சைன் தீட்டா. இந்த க்வெஸ்டன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் டெஃபினட்டாக. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட், ஏக்கு பதிலாக நமக்கு தேர்ட்டீன் பை டூ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ பை டூ த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டாலே நம்ம சம்க்கு ஆன்சர் பண்ண மாதிரி தான். ஸோ தேர்ட்டீன் ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்து 169, இங்கே டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நைன், ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீ டிவைடட் பை ஃபோர்னு கிடைக்குது. ஸோ இங்கே ரெண்டு ஃபோருக்கு ஒரு ஃபோர் காமன், மேலே 169, நைன் த்ரீஸ் ஆர் 27 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணால் 196 டிவைடட் பை ஃபோர். ஸோ கேன்சல் பண்ணால் ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் 16, நைன்ஸ் ஆர் ரூட் 49 அப்படின்னு கிடைக்குது. இது ஓவராலாக ரூட் 49 தான், ரூட் 49 வெளியில் எடுத்தால் நமக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7 தான் இதோட ஃபைனல் வேல்யூ. ஸோ இதை நம்ம என்னென்னு எழுதிடலான்னா மைனஸ் செவன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு உங்களோட க்வெஸ்டன், இதுவும் அதே டேர்ம்ஸ் தான், அதனால இங்கே கண்டிப்பாக என்ன தான் வந்திருக்கோம் ப்ளஸ் 7 தான் கிடச்சிருக்கோம். ஸோ நம்ம எழுதிட்டோம். ஸோ நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து ப்ளஸ் 7 தான், மினிமம் வேல்யூ வந்து மைனஸ் 7 தான். சப்போஸ் க்வெஸ்டனில் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் ஒரு ப்ளஸ் 10 ப்ளஸ் 3 மைனஸ் 7 என்ன கொடுத்துருந்தாலும் அந்த நம்பரை இந்த ஸ்டெப் வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் இப்போ போன சம்ல ஆட் 3 வித் இன்இக்வாலிட்டின்னு பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணால் உங்களோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ செம்ம இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ உங்களோட க்வெஸ்டன் ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா அந்த பேட்டர்ல க்வெஸ்டின் இருக்கும் போது இப்போ இது எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ ஏ அப்படின்றத வந்து ஆர் காஸ் தீட்டான்றதும் பின்றத வந்து ஆர் சைன் தீட்டா அப்படின்னும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். அப்போ இந்த க்வெஸ்டன் இந்த ஏன்ற இடத்துல ஆர் காஸ் தீட்டா, இங்கே ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு சைன் தீட்டா இருக்குது, ஸோ இங்கே சைன் தீட்டான்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் தீட்டாவில் பிக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பக்கத்தில் ஒரு காஸ் தீட்டா இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே ஆர் காமனாக இருக்கிறதுனால ஆறு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்றது யாரோட ஃபார்முலானா சைன் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா. அப்போ ஆர் இன்ட்டு இங்கே க்வெஸ்டனில் இந்த இடத்துல சைன் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ இந்த டேர்ம் வந்து எக்ஸில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பியோட வேல்யூ தான் நம்ம ஆர் சைன் தீட்டான்னு எடுத்திருக்கோம், இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காஸ் தீட்டா சைன் எக்ஸ், சைன் தீட்டா காஸ் எக்ஸ், காஸ் ஏ சைன் பி, சைன் ஏ காஸ் பி. ஒரு ஆங்கிள் வந்து தீட்டா, ஒரு ஆங்கிள் வந்து எக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலான்னா சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. ஸோ ஒரு ஏ வந்து எக்ஸு, பி வந்து தீட்டா, தீட்டா ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட கிவன் க்வெஸ்டினை ஆரோட சப்ஸ்டியூஷன் எடுத்தால் நம்மளால் இப்படி எழுதிக்க முடியும், அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக். இப்போ இதில் வந்து ஏ வந்து ஆர் காஸ் தீட்டா, பி வந்து ஆர் சைன் தீட்டான்ருக்கு. இதை ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணி பாருங்களேன், ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ அதே மாதிரி பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்ட் தீட்டான்னு கிடைக்கும். இது எதுக்காக இதை எழுதுறோம் அப்படின்னா இவங்களை ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஏ ஸ்கொயர்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், ஆர் ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஆர் ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஆர் ஸ்கொயர்டை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இருக்கும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 தான், அப்போ ஆர் ஸ்கொயர் தான். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது எதுக்கு ஈக்குவல்னா ஆர் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டுபிடிச்சாச்சு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது உங்களோட ஆர் ஸ்கொயர் தான். இப்போ சைன் ஆஃப் எனி ஆங்கிள், நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1 வரைக்கும் தான் சைனோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சைன் ஆஃப் என்ன ஆங்கிள் இருந்தாலும் மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1 தான். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் தீட்டா எடுத்தாலும் என்ன தான் வந்திருக்கும்னா மைனஸ் 1 டு ப்ளஸ் 1 தான் வந்திருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து மைனஸ் 1 டு ப்ளஸ் 1. இந்த இடத்துல என்ன எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாருங்கள், ஆர் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ இந்த இன்இக்வாலிட்டியில் எல்லாருக்கூடிய ஆரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே ஆர் மல்டிபிள் பண்ணால் இது மைனஸ் ஆர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். எல்லாரு கூட ஆரை மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் நம்மளோட பேசிக் க்வெஸ்டின். இதில் ஆரோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர்ல. அப்போ இந்த இருக்க ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், ரூட் ஆகும். அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது தான் ஆரோட வேல்யூ. இந்த ஆருக்கு பதிலாக இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்றது
இதுதான் நம்மளோட கிவன் க்வெஸ்சன். இந்த கிவன் க்வெஸ்சனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு பதிலாக நம்மளோட கிவன் க்வெஸ்சன் எடுத்துக்கலாம். அதாவது ஏ இன்ட்டு சைன் எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்ற க்வெஸ்சனை தான் இப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர், ஆர்ன்றது உங்களோட ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டு இப்போ டிஃப்ரெண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் சைனும் காசும் அடிஷனில் அலாங் வித் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்ததுனா இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் our channel for more videos.